விஷயம் வாங்க ஓகே மக்களே, ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குங்களா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? இல்ல எனக்கு தான் யார் கமெண்ட்ஸும் காமிக்கலையா? ஓகே மக்களே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் ஆஃப் ஜெயலலிதா. ஓகேங்களா, ஜெயலலிதா அம்மையாரோட முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு அன்னகேடமியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்னகேடமியோட யூடியூப் பிளஸ், ஓகேங்களா? ஸோ இது தவிர உங்களுக்கு செப்பரேட் அகாடமியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னகேடமி ஆன்லைனில் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது தவிர நீங்கள் நிறைய கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அன்னகேடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு குட் ஈவினிங் ஹரிதனா, குட் ஈவினிங் பரதன், அழகர் அவர்கள் ஹாப்பி ஈவினிங், அப்படியே அபிஷியா அது போட்டோம், அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் அகில். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேட்ச் கோர்ஸஸும் போகும். ஸோ அன்னகேடமியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து குரூப் ஃபோருக்கான பேட்சு. ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் 8th தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் குரூப் ஃபோருக்காகவே நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 பேட்ச். ஸோ இந்த குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் அபினேஷ் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் 1க்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஸ்டாஃபும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப் 2க்கு சொன்ன மாதிரி ஒரு முறை எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நிறைய கிளாஸஸ் போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அன்அகாடமி ஆப் உள்ள வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இதெல்லாமே பெய்ட் கிளாஸஸ். ஸோ லட்சியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸுக்கான கிளாஸ். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக நிறைய டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு கோட் கேட்கும். ஸோ நீங்கள் என்னோட நீ புவனிஷா லைவ் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? புவனிஷா லைவ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது போக உங்களுக்கு ஃப்ரீயாகவே நிறைய டெஸ்ட்டு போட்டிருக்கு. ஸோ லாங்குவேஜ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11th லாங்குவேஜ் டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு குரூப் 2க்குன்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நடத்துகிறாங்க, குரூப் 4க்குன்னு குரூப் 2க்குன்னு. ஸோ அதில் நீங்கள் முதல் ரேங்க்லேருந்து 10 ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதமான ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஸோ குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே வரவங்களுக்கு செப்பரேட்டாக ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு T20 ஃப்ரீ மாக் டெஸ்ட் சீரீஸ் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, வேணால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு தான் இருக்கு தினேஷ், உங்களுக்கு கண்ணு தெரியலையா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி விண்டோ. ஸோ நீங்கள் ப்ளஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விண்டோவில் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு என்ன பிளான் தேவைப்படுதோ அந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் என்ன பிளான் தேவைப்படுதோ அந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு 2 இயர்ஸ், 1 இயர், நீங்கள் எத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் தேவை. ஸோ இது எல்லாமே என்னோட கிளாஸஸ், நான் அன்அகாடமியில் பண்ணக்கூடிய கிளாஸஸ் இது எல்லாமே. ஸோ 11:30 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th 12th குவாலிட்டி டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? குட் ஈவினிங் சேஷாந்த் வாங்க. 11th 12th குவாலிட்டி டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக குரூப் 1 குரூப் 2 வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடியது. ஸோ இன்னைக்கு நைட்லேருந்து 8:45 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎன்எம் அண்ட் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும். ஸோ நீங்கள் ஐஎன்எம் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 10 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9க்கான ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸும் நீங்கள் வேணால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் யூனிட் 9ல, ஓகேங்களா? குட் ஈவினிங் தேவா வாங்க. ஸோ யூனிட் 9 சம்மந்தமான ஃப்ரீ கோர்ஸ் இது. ஸோ இது எல்லாமே அன்அகாடமியில் என்னோட கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ். இது ஃப்ரீ கிளாஸ் தான், உங்களுக்கு பேமெண்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் இது மேலே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புவனிஷா லைஃப் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் அன்அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
ஓகே மக்களே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு விஷயம் லைவ்ல இருக்க எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நாங்கள் கிளாஸ் வந்து ஒரு மணி நேரம் மற்ற ஸ்டாஃப் எப்படின்னு தெரியாது நான் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு உட்காந்து நடத்திட்டு தான் போகிறேன் ஸோ அதுக்கு நடுவில் ஃபைவ் மினிட்ஸ் நான் இதை கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும் இது கணக்கிழமையில் என்ன இருக்கு ஏன்னா நீங்கள் டெய்லி வரலாம் மேபி பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும் ஸோ அதை வந்து சொல்ல வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என் கிளாஸஸும் கண்டிப்பாக நாங்கள் சொல்லித்தான் ஆகணும் ஸோ நீங்கள் ஒரு மணி நேரம் அந்த கிளாஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் கொடுக்குறதையும் பாருங்க ஸோ அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை கரெக்டாக ஓகே இது பாருங்க ஸ்கீம்ஸ் ஆஃப் ஜெயலலிதா ஸோ இந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லைன்னா டிஎன்பிசிலாம் படிக்க முடியாது மக்களே இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஸோ ஸ்கீம்ஸ் ஆஃப் ஜெயலலிதா ஓகேங்களா ஜெயலலிதா அவர்களுடைய திட்டங்கள் ஸோ ஜெயலலிதா வந்து எப்போதும் என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம அவங்களுடைய ஆட்சி காலத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ ஆட்சி அமைச்சாங்களோ அப்போலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இவங்க முதல்ல ஆட்சி அமைச்சது பார்த்தீங்க அப்படின்னா 1991 சரிங்களா அபிமித்தும் ஹாய் வாங்க ஸோ 1991 பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரூலுக்கு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஆட்சிக்கு வந்தது 1991 ஸோ இவங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது 1991 படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபியூ சேஞ்சஸ் வந்த உடனேயுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் பண்ணியிருந்திருப்பாங்க என்ன அப்படின்னா 1991 அரசாங்க நிதியை யூஸ் பண்ணி ஸோ போலீஸ் காவல்துறை இருக்குது பார்த்தீங்களா அது நவீனமயமாக்கப்பட்டது எழுதிக்கோங்க காவல்துறை வந்து நவீனமயமாக்கப்பட்டது ஓகேங்களா ஆமா ரஞ்சனி ஆல்ரெடி ஜெயலலிதா பார்க்க வந்திருக்கு நவீன மயமாக்கப்பட்டது ஓகேங்களா 1991 சரி அடுத்து பார்த்தீங்கன்னா 1991 உங்களுக்கு வந்துட்டு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் ஓகேங்களா ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் ஸோ AWPS சொல்லுவாங்க ஆல் விமன் அனைத்து மகளிர் காவல் நிலையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அனைத்து மகளிர் காவல் நிலையம் இது ஆக்சுவலாக யூனிட் கிளாஸ் நான் சேலம்னு சொல்லிட்டு நினைக்கிற மக்களை தொட்டு குழந்தை திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஸோ இது முதல் முறை பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஆயிரம் விளக்கு பகுதி மக்களே சேலம் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ யூனிட் 10 கிளாஸ் அப்படி சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் ஓகேங்களா இது ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்களா இது வந்து 1992 1991 உங்களுக்கு TNUSRB கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் போட்டுக்கோங்க தமிழ்நாடு இன்னைக்கு உங்களுக்கு எழுதுற வேலை தான் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன் பாவம் நீங்க எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதா உங்க ஸ்கீம்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஓகேங்களா 1991 பணியாளர் தேர்வாணையம் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மூணு சேஞ்சுமே ஜெயலலிதா அம்மையார் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போனாங்க சரிங்களா ஸோ இந்த மூணு சேஞ்ச் 1991 1992 1991 வந்த உடனே போலீஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா வணக்கம் மோனி வாங்க சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1992 கிரேடில் பேபி ஸ்கீம் ஆறு ஓகேங்களா இது ஆறு கிரேடில் பேபி ஸ்கீம் ஆர் தொட்டில் குழந்தை திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் ஆர் கிரேடில் பேபி ஸ்கீம் இது உங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சேலம் ஸோ பிறந்த குழந்தைய சேலையில் வச்சு தாளாட்டணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா குறிக்கோள் ஆர் அப்ஜெக்டிவ் இந்த ஸ்கீமோட
முக்கியமான குறிக்கோள் ஆர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை சிசு கொலையை, இல்லைன்னா பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கு, சிசு கொலை தவிர்க்க குறைக்கிறதுக்காக, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே வருஷத்துல 1992 ஓகேங்களா, இதெல்லாம் அவங்க வந்த உடனே முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், இது எதுக்காக அப்படின்னா, 18 வயசுக்கு பிறகே திருமணம், 18 வயசு கழிச்சுதான் திருமணம் பண்ணி கொடுக்கணும், பெண் உரிமை பாதுகாப்பு, பெண் உரிமை பாதுகாப்பு, பெண் கல்வி அதிகரிக்க, மற்றும் பெண்களில் சாரி பெண்கள் வந்து அதிகமா பள்ளிகளில் சேருவதற்கு, இந்த ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் உங்களுக்கு தேவை. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் குரூப் ஒன் க்வெஸ்சன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி கேட்கறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்கீம்ஸ் படிக்கிறது ஒண்ணு, சில ஸ்கீம்ஸ் நீங்க கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும், டெப்தா படிச்சாதான் உங்களுக்கு சில விஷயம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பெண்கள் அதிகமாக பள்ளியில் சேருவதற்கு, ஸோ டு இன்க்ரீஸ் என்ரோல்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ்ல வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, விமன் எஜுகேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி விமன்ஸ் ரைட்ஸ் பிரிசர்வ் பண்றதுக்கு, விமன்ஸ் ரைட்ஸ் பிரிசர்வ் பண்றதுக்கு 18 வயசுக்கு மேலதான் திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதும் இந்த ஸ்கீமுக்கு கீழே வரும். ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? வணக்கம் சரண்யா, வாங்க. அம்மா உணவகம் எல்லாமே ரொம்ப பின்னாடி வரும் உங்களுக்கு, ஆஃப்டர் 2014. சரி, நம்ம ஃப்ரம் த ஸ்டார்ட் பார்த்துட்டு இருக்கனால அந்த ஆர்டர்ல போகும். வாங்க சரண்யா, அது உங்களுக்கு ரோட் சைடு இருக்கிறதுனால வண்டி ஒன்னு ரெண்டு கிராஸ் ஆகுற சவுண்ட் இருக்கும், சரி யூஸ்வலா இருக்கதான் செய்யும். சரி அடுத்து வாங்க. சோ 1992 இந்தியால மண்டல் கேஸ் வந்திருக்கும், சுப்ரீம் கோர்ட்ல மண்டல் கேஸ் ஒரு கேஸ் நடத்திருப்பாங்க, அந்த கேஸ்ல உச்ச நீதிமன்றம், ஓகேங்களா, உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தின் ரிசர்வேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாநிலத்தின் இடஒதுக்கீடானது, இடஒதுக்கீடு ஆர் நீங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. சோ ரிசர்வேஷன் அப்படின்றது 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடோட இருக்கும். இந்த ரிசர்வேஷனை காப்பாத்துறதுக்காக ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு பின்தங்கிய வகுப்புகள் எஸ்சி எஸ்டி சட்டம் அப்படின்னு ஒரு கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது என்ன அப்படின்னா, பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், வேற ஒன்றும் இல்ல, தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் சட்டம், ஓகேங்களா. சோ இந்த சட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1993 உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. சோ இதுக்கு தமிழ்ல தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்கள் மசோதா ஆர் மலைவாழ் மக்கள் சட்டம், இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்காக ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது. சோ இந்த சட்டத்தின் கீழ் உங்களுக்கு இந்த சட்டம் வந்து உங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு. சோ தமிழ்நாட்டுல எல்லாருமே நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாராளுமன்றத்துக்கிட்ட சொன்னோம். சோ பாராளுமன்றம் அடுத்தபடியா 76வது திருத்த சட்டத்தை இயற்றினாங்க, 76th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1944.
76வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஓகேங்களா அரசியலமைப்பு திருத்த சட்டம் சோ இதன் மூலம் தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் பாலிசி 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டது was placed in 9th schedule 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டது சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டது கண்டிப்பா பண்ற ராகேஷ் அப்படியா சரண்யா வாங்க எழுதிட்டீங்களா ஓகே அடுத்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே 1993ல குழந்தை நலம் பேண ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க குழந்தைகள் நலம் பேண ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க டாக்டர் ஜே ஜெயலலிதா டாக்டர் ஜே ஜெயலலிதா குழந்தை நலன்களுக்கான பதினைந்து அம்ச திட்டம் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா 15 ஃபீச்சர்ஸ் இந்த ஆக்ட் கீழ வரும் இந்த ஸ்கீம் கீழ 15 அம்சங்கள் சோ இது எதுக்காக அப்படின்னா குழந்தை நலம் பேண குழந்தைங்களை வந்துட்டு அவங்களுடைய ஹெல்த் வந்து பாத்துக்கிறதுக்காக பண்ணிருப்பாங்க சோ 1993ல டாக்டர் ஜே ஜெயலலிதா குழந்தை நலன்களுக்கான பதினைந்து அம்ச திட்டம் நோட் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் வேண்டாம் ஆகேஷ் நோட் பண்ணிட்டீங்களா அடுத்து நோட் பண்ணிக்கோங்க 1993ல மாநில மகளிர் ஆணையம் ஓகேங்களா ஸ்டேட் விமன் கமிஷன் தமிழ்நாடு ஸ்டேட் விமன் கமிஷன் தமிழ்நாடு மாநில மாநில மகளிர் ஆணையம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா பெண்களின் பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து வைப்பதற்கு பெண்களின் பிரச்சனைகள் ஆர் விமென்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஈஸியா சால்வ் பண்றதுக்கு அவ்வளவுதான் நோட் பண்ணிட்டீங்களா சரி அடுத்து எழுதிக்கோங்க 1900 பாலிசி பேக்கேஜ் ஃபார் விமன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இது தொலைநோக்கு திட்டம் இந்த பாலிசி பேக்கேஜ் ஃபார் விமன் வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம் இது என்ன அப்படின்னா பெண்களுக்கான பெண்களுக்கான
கொள்கை தொகுப்புகள்னு சொல்லுவாங்க. இது வந்து பெண்களுக்கு இப்போதைக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், இப்படி ஃபாலோ பண்ணா நமக்கு இன்னும் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு இதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அதான் வந்து இதுல பாப்பாங்க. சோ இது வந்து ஒரு 10 அம்ச திட்டம் ஓகேங்களா. குழந்தைங்களுக்காக கொண்டு வந்தது எத்தனை அம்ச திட்டம், 15 அம்ச திட்டம். இது வந்து 10 அம்ச திட்டம், இதுக்குள்ள 10 அம்சம் இருக்கும். சோ தொலைநோக்கு பார்வை, இது ஒரு தொலைநோக்கு திட்டம் அப்படின்னா டெஃபினட்டா இதுக்குன்னு ஒரு இயர் இருக்கும் கரெக்டா, எந்த இயர்ல இதனால அச்சீவ் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இயர் இருக்கும். சோ இந்த தொலைநோக்கு திட்டத்துக்கு எல்லைக்கெல்லாம் வச்ச இயர் எது அப்படின்னா 2000. சோ விஷன் 2000, விஷன் 2000 சரிங்களா. சோ பாலிசி பேக்கேஜ் ஃபார் விமன், பெண்களுக்கான கொள்கை தொகுப்புகள் 10 அம்ச திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தது 1993 பாத்தீங்க அப்படின்னா ஓகே மோனி நான் நோட் பண்ணிக்கிறேன், விமன் கமிஷன் பத்தி தானே. எஸ் வெரி குட். ஸோ குழந்தைங்களுக்காக வந்தது 15 அம்ச திட்டம் டன். உங்களுக்கு சென்டர்ல வந்து இந்திரா காந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆகேஷ், அவ்வளவுதான். சென்டர்ல இந்திரா காந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து விஷன் 2000, அப்படி இல்லைன்னா தொலைநோக்கு பார்வை 2000 போட்டுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்காக ஃபர்ஸ்ட் குழந்தை இருப்பாங்க 1993, அது 15 அம்ச திட்டம். இது வந்து 10 அம்ச திட்டம், தொலைநோக்கு பார்வை 2000 ஓகேங்களா. அடுத்து 1993 தமிழ்நாடு. சிறப்பு பாதுகாப்பு ஓகேங்களா. சோ தமிழ்நாடு இது எதுக்காக அப்படின்னா சிஎம் இருக்காங்க பாத்தீங்களா, சிஎம் அப்புறம் எக்ஸ் சிஎம் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் இவங்கள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். ஸோ இதை மொத்த முறையாக கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா அம்மையார் தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம் எக்ஸ் சிஎம் அவங்களுடைய குடும்பங்கள் இவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு படையாக இது உருவாக்கப்பட்டது. 1993 இவங்க உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா. அடுத்து பரம்பிக்குளம் அலியாறு. நீர் விநியோக ஒழுங்குமுறை சட்டம் இந்த பரம்பிக்குளம் சட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவங்க யாரு, இந்த பரம்பிக்குளம் அலியார் ப்ராஜெக்ட் வந்து யாரு, அப்படியா சேஷாந்த், பிளாக் கேட்ஸ் மாதிரி தான் ரஞ்சனி, கிட்டத்தட்ட பிளாக் கேட்ஸ் மாதிரி தான். வெரி குட். இது வந்து யார் கொண்டு வந்தாங்க, காமராஜர் கொண்டு வந்த திட்டம். ஸோ இது எப்போ ஓபன் பண்ணியிருப்பாங்க, 1900 ஆக்சுவலா வந்து ஒரிஜினலி இது பிராட் பை ஓகேங்களா, ஒரிஜினலின்னு போட்டுக்கோங்க. ஒரிஜினலா பரம்பிக்குளம் அலியார் திட்டம் வந்து காமராஜர் 1961 கொண்டு வந்தது, நேரு வந்து ஓபன் பண்ணிருப்பார். இதுல நீர் விநியோக சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்குமுறை சட்டம்னு 1993 ஜேஜே ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. எஸ் ஓபன்ட் பை நேரு, காமராஜர் பீரியட்ல கொண்டு வந்தது. வெரி குட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீர் விநியோகம் ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல திருத்தப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா. சரி அடுத்து வாங்க, 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம். தமிழ்நாடு
பஞ்சாயத்து சட்டம். ஸோ இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஏற்கனவே இருந்த மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, ஏற்கனவே உங்களுக்கு மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம்னு ஒன்று இருந்திருக்கும். அது வந்து 1958 அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஸோ ரீப்ளேஸ்ட் 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1958 வந்த மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டத்தை மாற்றி அமைத்தது, சரிங்களா. அடுத்து 1994 தமிழ்நாடு கட்டாய தொடக்க கல்வி சட்டம், ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் மக்களே, இங்கிலீஷ்லேயும் அதேதான் பஞ்சாயத் ஆக்ட், தமிழ்நாடு கட்டாய துவக்க கல்வி சட்டம், கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன், தமிழ்நாடு கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் கண்டிப்பாக படிக்கணும், இந்த ஆரம்ப கல்வியிலையாவது வந்து நம்ம வந்து நிறைய என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க கொண்டு வந்தது, ஓகேங்களா. கட்டாய துவக்க கல்வி சின்ன குழந்தைங்களுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தோத்து போயிடுவாங்க கரெக்டாக, அடுத்த எலெக்ஷன் வரும் 96ல. ஸோ ஒரு நிமிஷம் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். 5வது உலக தமிழ் மாநாடு, எஸ் வெரி குட், 1995 பார்த்தீங்க அப்படின்னா 5வது இல்லை 8வது உலக தமிழ் மாநாடு. எட்டாவது கிருத்திகா மாத்திக்கோங்க, 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர்ல நடத்தினாங்க மக்கள், இவங்க தஞ்சாவூர்ல நடத்தி இருந்திருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டீங்களா, அடுத்து 2001 அகெயின் சிஎம் ஆயிருப்பாங்க. ஸோ 2001 மறுபடியும் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் இவங்க என்னென்ன பண்ணாங்க, ஸோ 2001 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முக்கியமான ஸ்கீம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ தலைவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஸ்கீம்ஸ் வந்து யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. தலைவர்கள் அப்படின்னா எப்போ பிறந்தாங்க, என்ன போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அதோட மோஸ்ட்டாக. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் கொடுக்க மாட்டாங்க, தலைவர்கள் வீடியோ நீங்கள் நிறைய பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடும். இது வந்து உங்களுக்கு ப்ராபிலிட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள ஸ்கீம்ஸ் இது எல்லாமே. ஸோ 2001 to 2002 பார்த்தீங்க அப்படின்னா விலையில்லா மிதிவண்டி, ஃப்ரீ சைக்கிள், ஓகேங்களா, ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ சைக்கிள், அதாவது விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம். அடுத்து ஒரு முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு திட்டம். ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லையும் மழைநீர் சேமிப்பு தொட்டி கண்டிப்பாக இருக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டாங்க. ஸோ மழைநீர் சேகரிப்பு திட்டம். அடுத்து இது வேற ஒன்றுத்துக்கும் இல்லை, இதோட மெயின் ரீசன் என்னவா இருக்கும், மழைநீர் சேகரிப்புனா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்கீம், ஓகேங்களா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் தலைவருமே பண்ணாதது, ஸோ அவங்க மட்டும் பண்ணது, இதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகப்படுத்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க வேற முக்கியமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதில் இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, மழைநீர் சேகரிப்பு திட்டம் இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ இதே மாதிரி செகண்ட் ஃபேஸ் இருக்கும், செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2003 லான்ச் ஆயிருக்கும், முதலாம் கட்ட திட்டம் இரண்டாம் கட்ட திட்டம், ஓகேங்களா. அடுத்து 2001 to 2002 காலகட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து 18வது திட்டத்தை வெளியிட்டிருப்பாங்க.
முதல்ல பார்த்தது குழந்தைங்களுக்கு மட்டும் அதுல எத்தனை அம்சம் திட்டம் இருந்திருக்கும் அப்படின்னா வெரி குட் 18 அம்சம் திட்டம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பார்த்ததுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1993 குழந்தைங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க 15 அம்ச திட்டம் 1993 மறுபடியும் செப்பரேட்டா பெண்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க மற்றும் குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து 18 அம்ச திட்டம் கிளியரா இது மூணுமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மூணுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே மக்கள் ஒரே ஒரு விஷயம் ஓகே மக்களே சரி நெக்ஸ்ட் போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 67 அண்ணா வந்து வீராண மீறி திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாரு அண்ணா வந்து வீராண மீறி திட்டமா ஆரம்பிச்சிருப்பாரு இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுசா செயல்பட முடியல ஓகேங்களா சோ இது வந்து பின்னாடி கலைஞர் அவர்களும் ட்ரை பண்ணிருப்பாங்க அப்ப அவராலே முடியல ஃபுல்லா சோ நம்ம ஜெயலலிதா அம்மையார் பாத்தீங்க அப்படின்னா 2003 to 2004 புதிய வீராணம் இது முக்கிய மக்களே புதிய வீராணம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருப்பாங்க அடுத்து 2004 பாத்தீங்க அப்படின்னா நமது கிராம திட்டம் இது வந்து கிராமங்களுக்காக கொண்டு வந்தது இது கிராமத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரம் வறுமை நமது கிராமம்னா ஆர் வில்லேஜஸ் ஸ்கீம் ஆர் வில்லேஜஸ் ஸ்கீம் இது நியூ வீராணம் ஸ்கீம் ஆர் நியூ வீராணம் ப்ரோக்ராம் சுகாதாரம் வறுமை பள்ளி சேர்க்கை சிசு கொலை 100% பள்ளி சேர்க்கை சிசு கொலை இங்கிலீஷ்ல நான் சொல்றேன் குழந்தை இறப்பு குறைப்பு இது வந்து பெண் சிசு கொலை ஓகேங்களா சோ சுகாதாரம்னா ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் பாவர்ட்டியை கம்மி பண்றது ஸ்கூல் என்ரோல்மெண்ட் 100% ஆக்குறது ஸ்கூல் என்ரோல்மெண்ட் 100% ஆக்குறது அப்புறம் ஃபீமேல் இன்ஃபன்டிசைட் கம்மி பண்றது ஃபீமேல் இன்ஃபன்டிசைட் கம்மி பண்றது சைல்டு மார்டாலிட்டியை கம்மி பண்றது கம்மி பண்றது 2003 பாத்தீங்க அப்படின்னா லாட்ரி சீட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது லாட்ரி டிக்கெட் இருக்கு இல்லையா லாட்ரி சீட்டு இன்னைக்கு வரைக்குமே இது தடையில தான் இருக்கு பட் கேரளால அவைலபிள் பட் நம்ம வந்து தடை பண்ணிட்டோம் 2004 பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் கொக்கூன் யாருக்கா தெரியுமா ஆபரேஷன் கொக்கூன் என்னன்னு தெரியுமா ஆபரேஷன் கொக்கூன்னா வீரப்பனை கொள்றதுக்காக சோ இது வந்து உங்களுக்கு விஜயகுமார் அப்படின்ற ஆபீசரை அனுப்பியிருப்பாங்க
விஜயகுமார் அப்படின்ற ஸ்பெஷல் டாஸ்க் அனுப்பி சத்தியமங்கலம் காடுகள் ஈரோடுல இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் அடர் காடுகள்ல ஒழிஞ்சிருந்த வீரப்பட படைகளுக்காக நடந்ததா ஆபரேஷன் கோக்கு சரிங்களா. சத்தியமங்கலம் காடுகள்ல ஒழிஞ்சிட்டு இருப்பாரு, அவரை பிடிக்கக்கூடிய திட்டம் தான் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் கோக்கூன் ஓகேங்களா. ஆபரேஷன் கோக்கூன் சென்னையில 2002 கொண்டு வந்தாங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சுக்கலாம், அதாவது தூரவழி கல்வி நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சுக்கலாம். நீங்க தூரவழி கல்வி அடுத்து 2002 கட்டாய மதமாற்ற தடை சட்டம் மது விற்பனைக்கும் அரசு உரிமை வாங்கியிருப்பாங்க. டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் பிரைவேட் இல்லாம அரசாங்கம் தான் வந்து மது விற்பனை பண்ணணும். எப்ப தேவையோ அப்ப வந்து டாஸ்மாக எடுத்துக்கலாம். சோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல மட்டும் என்ன பாத்தீங்கன்னா இந்த பார்ல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அங்க மட்டும் அதோட மத்தபடி பிரைவேட்டா மதுபான கடைகள் இருக்கவே இருக்காது. ஒரிஜினல் டாஸ்மாக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1983. சோ முழுவதும் அரசு உரிமை, அரசு மட்டும்தான் வந்து டாஸ்மாக்ல விற்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது 2003 ஓகேங்களா. மக்கள் ஏதாவது டவுட் இருக்கா இதுவரை? மோனோபோலினா முற்றுரிமை, அரசாங்கம் மட்டும்தான் கொடுக்கணும் அந்த முற்றுரிமை. எஸ் தொலைதூர கல்வி அப்படியா அபிஷியா? கவர்மெண்ட் மட்டும்தான், வேற யாருக்கும் ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படின்றதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மக்களே அடுத்து போட்டுக்கோங்க. சோ அடுத்து அவங்க 2014 அடுத்து வின் பண்ணிருப்பாங்க கரெக்டா. சோ 2014 அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும் பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா, சோ ஃபர்ஸ்ட் ஒன் அம்மா கேண்டீன் போட்டுக்கோங்க, தமிழ் அம்மா உணவகம், அம்மா கேண்டீன் ஆர் அம்மா உணவகம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மானிய விலையில் உணவு.
சரசு வந்து மிக குறைந்த விலையில ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பாங்க, ஹோட்டல் மாதிரி தான். மானிய விலையில் உணவு வழங்கப்பட்டது. முதல் முதல்ல ஓபன் பண்ண கேன்டீன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சென்னை, அண்ட் சென்னைக்கு அடுத்தபடியா கோயம்புத்தூருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. சோ தி ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2014. மக்களே, ஷேர் கார்டு கமெண்ட்ஸ் எனக்கு தான் ஸ்லோவா வருதா? மக்களே, அம்மா உணவகம் பாத்தீங்கன்னா 2013 2013 பிப்ரவரி 19, ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. 2013 2016 அம்மா மருந்தகம் போட்டுக்கோங்க. 2016 அம்மா மருந்தகம், இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் மார்க்கெட் பிரைஸ் விட 15% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இது அம்மா மருந்தகம். நம்ம மோடி ஜி பண்ற மாதிரிதான் கண்டிப்பா. அப்படியே வரதன் எனக்கு இப்ப வருது ஒண்ணு ஒண்ணுனா நம்ம எல்லாம் மக்கள் அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். ஓகே, 2015 போட்டுக்கோங்க அம்மாவின் கைபேசி, ஓகேங்களா? அம்மா கைபேசி திட்டம் பெண்களுக்காக இது ஸ்பெஷலி. அம்மா கைபேசி திட்டம் சுய உதவி குழு மூலமா பெண்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஆனா இது அந்த அளவுக்கு பிரபலம் அடையல இந்த திட்டங்கள். பட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லுவாங்க இல்லையா, செல்ஃப் ஹெல்ப் குரூப். சோ முத முத 1991 கொண்டு வரப்பட்டது. சோ இது மூலமா பெண்களுக்கு சப்ளை பண்ணாங்க. சரி, அம்மா குடிநீர் திட்டம் எப்பன்னு தெரியுமா? அம்மா ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம் எப்பன்னு தெரியுமா? நான் கேட்டாலும் கமெண்ட் லேட்டாக வருமோ? ஆக்சுவலா அம்மா கேன்டீன், அம்மா ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே ஒரே வருஷம் தான். அம்மா குடிநீர் திட்டம் ஆர் மினரல் வாட்டர் ஸ்கீம், ஒரு பாட்டில் தண்ணி எவ்வளோ? அம்மா குடிநீர் திட்டம் இதுல என்ன அப்படின்னா, மற்ற பிராண்ட்ஸை விட 50% டிஸ்கவுண்ட் வாட்டர்ல, மற்ற பிராண்டை விட. ஸோ ஒரு லிட்டர் வந்து மற்ற பிராண்ட்ல 20 ரூபீஸ் போட்டாங்க அப்படின்னா, அம்மா குடிநீர்ல ஒரு லிட்டர் வந்து 10 ரூபீஸ். ஸோ மற்ற பிராண்டை விட 50% டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி. நோட் பண்ணிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். ஸோ அடுத்து 2016 பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக, ஃபார்மர்ஸ்க்காக ஹை குவாலிட்டி அம்மா சீட்ஸ், அம்மா விதைகள், ஓகேங்களா? ஹை குவாலிட்டி அம்மா சீட்ஸ் விவசாயிகளுக்காக அம்மா விதைகள், இது வந்து விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக அவங்க கொண்டு வந்த திட்டம் இது. அடுத்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எழுதிக்கோங்க. 2015 அம்மா சிமெண்ட்,
சிமெண்ட் ஸ்கீம். இந்த சிமெண்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா இவங்க 2015 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து பொங்கலோட லான்ச் பண்ண ஸ்கீம் இது ஆக்சுவலா. சப்சிடி எந்த அளவுக்குனா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பாதி பாதி கம்மி பண்றதுக்கு. ஸோ சிமெண்ட் வந்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ரூபீஸ் 370 ஆர் 390 அந்த ரேட்டுக்கு விற்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா மக்கள் வாங்குறதுக்கு 170 ரூபீஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் அம்மா சிமெண்ட். அடுத்து அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப். ஸோ இது ஒண்ணு. அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இது ஃபுல்லா வந்து ஃபுல் பாடி செக் பண்றது. ஓகேங்களா, அண்ட் அம்மா ஆரோக்கிய திட்டம் இது வந்து பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட மக்களே. அம்மா ஆரோக்கிய திட்டம் ஹெல்த் ஸ்கீம் வந்து பெண்களுக்காக மெயினா லான்ச் பண்ணுது. ஜனவரி பொங்கலுக்கு ஹைதர்நாத் கரெக்டா பொங்கலுக்கு கமெண்ட்ஸ்ல இப்பதான் வந்து விழுது. ஃபேன் மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மோஸ்டா, பட் ஹோம் அப்ளையன்ஸ் கேட்கலாம் சான்சஸ் இருக்கு. மக்களே ஓகே மக்களே, டன். ஆஹா வந்துச்சு வந்துச்சு டன். ஓகே மக்களே, ஆக்சுவலா இந்த 2011க்கு அப்புறம் தான் வந்துட்டு அதை கொண்டு வந்தாங்க. பட் எப்போ 2011க்கு அப்புறம் தான் பட் மிக்சர் கிரைண்டர் தாலிக்கு தங்கம் திட்டம் இது எழுதிக்கோங்க. இது 2011 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், பட் இந்த இயர் மட்டும் பாத்துக்கோங்க மக்களே. ஓகேங்களா, தாலிக்கு தங்கம் திட்டம். சோ இதுலயே மோஸ்ட் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். தாலிக்கு தங்கம் திட்டம். சோ இன்னும் நம்ம யூனிட் 9 கிளாஸ்ல இன்னும் எக்ஸ்டென்சிவா பார்ப்போம். சரிங்களா, இன்னும் அதிகமா யூனிட் 9 கிளாஸ் நமக்கு டெய்லி 10 மணிக்குள்ள நடக்குது இல்லையா, இன்னும் எக்ஸ்டென்சிவா பார்ப்போம். சோ இதுலயே ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் ஆக்சுவலா கவர் ஆயிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்
டிபார்ட்மெண்ட்ல பண்ணது பெண்களுக்காக குழந்தைங்களுக்காக பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு தான் ஜாஸ்தி வந்திருக்கும் மண்டல் கேஸ் ரிசர்வேஷன் அப்புறம் குழந்தைங்களுக்காக பெண்களுக்காக ஸ்டேட் ஆணையம் பத்தாம் திட்டம் சோ இது வந்து சிஎம் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு பரம்பிக்குளம் மரியாதை திட்டம் பொண்ணுத்தி முள்ள மாத்திருப்பாங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் இந்த கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவில இப்ப வந்திருக்கும் 2002 வந்திருக்கும் கரெக்டா அண்ட் ரைட் டு எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா சட்டமா 2009 வந்திருக்கும் ஆர்டிக்கிள் வந்து 2002 ஆக்டா வந்தது 2009 சோ இந்த அளவுக்கு பின்னாடி வந்தது நம்ம தமிழ்நாட்டுல 94 அம்மா கொடுத்துருப்பாங்க உலக தமிழ் மாநாடு 2001 வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீ சைக்கிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்திருக்கும் கலர் டிவி நம்ம அம்மா கிடையாது கலைஞர் அவர் 2006 கலைஞர் கொண்டு வந்ததுதான் கலர் டிவி அப்பதான் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆள் அதிகமா கொடுக்குறாங்க ஒரு போர் மாதிரி நடக்கும் நடக்கும் நீங்க நிறைய ஃப்ரீ கொடுக்குறீங்களா நான் நிறைய கொடுக்குறேன் அப்படின்றது இந்த ஃப்ரீ இன்டென்சிஃபை ஆகி ரொம்ப அந்த பிரச்சனை பெருசாகிட்டு லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ டிஎம்கே வந்து கலைஞர் பிராண்ட் எடுத்துக்கிட்டாங்க ஏடிஎம்கே வந்து அம்மா பிராண்ட் எடுத்துக்கிட்டாங்க சோ ஃபைனலி யார் ஜெயிச்சாங்களோ அவங்க அந்த பிராண்ட் வந்து போட்டுட்டாங்க அவ்வளவுதான் ஓகே தேங்க்யூ சோ மச் மக்களே பை டேக் கேர் சோ அம்மா ஸ்கீம்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கவர் முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டோம் நினைக்கிறேன்